ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போதைய தங்கவில நிலவரம் என்ன. ஸோ யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனில் கோல்ட் ப்ரைஸ் வந்து எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, மார்க்கெட்டில் வந்து எப்படி ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் இருக்கு, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் அப்போ வீடியோஸ் தவறாமல் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனில் 1974 ஒரு அவுன்ஸ்லேருந்து $2,008 ஒரு அவுன்ஸ் வரைக்கும் வந்து ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக டவுன் ஆகி இப்போ $1,982 ஒரு அவுன்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டில் வந்து நம்ம இதில் வந்து இன்னும் அப்டேட் பண்ணல. ஸோ ஒருவேளை அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா ₹70 இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த யூபிஎஸ் டேக் ஓவர் கன்ஃபர்மேஷன் ஆனனால ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது கம்ப்ளீட்டாக வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இதனால் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டான சுச்சுவேஷனில் ட்ரேடிங் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ சில்வர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $22.47 ஒரு ரவுண்ட்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ கோல்ட் ப்ரைஸ் மாதிரி எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆச்சோ அது அப்படியே வந்து ட்ராப் ஆகல. ஸோ ஸ்லைட்டாக தான் ஓரளவுக்கு ட்ராப் ஆன சுச்சுவேஷன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு டாலர் இண்டெக்ஸ்னு சொல்லி பார்த்தோம்னா $103.56 ஒரு ரவுண்ட்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 0.15 points மட்டும் 0.15% டவுன் ஆன சுச்சுவேஷன் டாலர் இண்டெக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப இன்னும் வீக் ஆகல, மைல்டான ஒரு ட்ராப்ல தான் வந்து டாலர் இண்டெக்ஸும் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு மேஜரான நியூஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கிரெடிட் சூஸ் பேங்கோட ப்ராப்ளம். ஸோ இந்த இம்பாக்ட் வந்து யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனில் இருக்கும் அப்படின்றதான் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவாக இருந்துச்சு. ஸோ வந்து கரெக்டாக வந்து யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது அந்த நியூஸ் வந்து ரொம்பவே இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. ஸோ அதனால தான் கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $2,000 மேலே போய் $2,008 ஒரு ரவுண்ட்ஸ் வரைக்கும் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து யூபிஎஸ் கிரெடிட் சூஸை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க, $3.2 billion டேக் ஓவர் அந்த கன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து பிக்கப் ஆகி ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு கோல்ட் ப்ரைஸ் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சது. என்னதான் இந்த டீலில் வந்து ஒரு சில லாஸ் இருந்தாலும் சுவிஸ் நேஷனல் பேங்க் வந்து ஒரு பயங்கரமான பேக்கப் வந்து கொடுக்கறனால இந்த டேக் ஓவர் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம இன்னைக்கு கவனிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேஜராக எந்த ஒரு எக்கனாமிக் டேட்டாவே இல்லை. ஸோ யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனில் இது வரைக்கும் இந்த ரிலீஸ் ஆன டேட்டா எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் பெரிதளவில் எந்த ஒரு எக்கனாமிக் டேட்டாவும் இல்லை. ஸோ மெயினாக வந்து யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த எப்படி ட்ரேடிங் அஃபெக்ட் பண்ணுதுன்னு தான் பார்க்கணும். ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் எப்படி ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு டீட்டெயில் நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.